இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து வந்து ரஃபாவில் கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறதை பற்றி இன்னைக்கு அது தொடர்பாக ஒரு பக்கம் ஹவுதிக்களும் இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் என்ன பங்காற்றிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். கடுமையான தாக்குதல் ரெண்டு பக்கமுமே நடந்திருக்குது. ரஃபாவுடைய விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளோதான் வந்து இஸ்ரேல் இராணுவம் அடி வாங்கினாலும் சரி, அங்கே வந்து செத்து மடிந்துட்டு இருந்தாலும் அங்கே பொதுமக்களும் ரஃபா மக்களும் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ரொம்ப கவலையான ஒரு செய்திகள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதில் நம்ம வந்து இஸ்ரேல் தோக்குதே அப்படிங்கக்கூடியதை மட்டும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா வந்து என்னதான் இஸ்ரேல் அங்கே வந்து அடி வாங்கி தோத்துட்டு இருந்தாலும் பின்வாங்கிட்டு இருந்தாலும் அங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே வந்து இந்த பக்கம் பார்த்தா ஹிஸ்புல்லா டீம் சரி ஹவுதீஸ் டீம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோத்துட்டு இருக்கு. அங்கே ஒரு பெரும் பாதிப்பு மக்களுக்கு இல்லை. அதனால அந்த செய்திகள்லாம் வந்து கேட்கும் போது உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான செய்திகளாக தான் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு அதுலேயும் வந்து பார்த்தா நம்ம இதுவரை எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்குது, மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதெல்லாம் இப்போ வெளியே வந்திருக்குது. முதல் விஷயமே பார்த்தா ஹவுதிக்கள் தரப்புலேருந்து பார்க்கலாம் ஏராளமான செய்திகள். அதுலேயும் முதல்ல பார்த்தா அமெரிக்காவுடைய விண்வெளி பாதுகாப்பு தளபதி இருக்காரு, அவர் வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. அந்த செய்தி வந்து இன்னைக்கு பார்த்தா பல ஊடகங்களில் வந்து வெளியே இருக்கு. அதாவது மத்திய கிழக்குல நம்மளுடைய திறமை, அதாவது அமெரிக்காவுடைய திறமை, இது சொல்றது ஈரானை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திறமை வந்து இப்போ நம்மளிடத்துல இல்லை. அன்னைக்கு அடித்த மாதிரி இப்போ மட்டும் ஈரான் வந்து திருப்பி அடித்தாங்கன்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது. எங்களுடைய செல்வாக்கையும் திறனையும் நாங்கள் மத்திய கிழக்கில் இழந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, செங்கடல்லுமே நாங்கள் ஹவுதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் போனோம், ஆனால் எங்களால அவங்கள இதுவரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கள் செல்வாக்கும் எங்களுடைய ஆதிக்கமும் என்ன ஆயிரும்னா சுத்தமாகவே அந்த மத்திய கிழக்கில் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. இதை தானே ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எதற்காக ஹவுதிகள் இப்படி ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது அமெரிக்காவுடைய செல்வாக்கையே வந்து போக்கக்கூடியதாக இருக்கும். அமெரிக்கா ஒன்றுமே சாதிக்கலை, பாரு எவ்வளோ தூரம் வாயெல்லாம் பேசிட்டு இவங்களை வந்து ஜாம்பவான்களாட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. இவர்களை விட வந்து ஆர்மி ஃபோர்ஸ்லாம் யாருமே இல்லை, அவங்கள எதிர்த்து ஒருத்தவங்க நிற்க முடியாது. சவுதியே ஏதாவது எதிர்க்கிறாங்களா, துருக்கி எதிர்க்கிறாங்களா, யாருமே எதிர்க்கல, அப்படிப்பட்டவங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தா ஹவுதிக்குள் ஒரு சின்ன குழு அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இவங்களை ஆட்டங்காண வச்சதுல ஆய்வாளர்கள் தொடர்ந்து 2 மாசமாக சொல்லக்கூடிய விஷயம் இதோட மத்திய கிழக்குல ஒரு பக்கம் இஸ்ரேலும் வந்து பேச்சு அடிபட்டது, இஸ்ரேலுடைய மதிப்பு போயிடும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய மதிப்பே சுத்தமாக போயிடும். இப்போ அமெரிக்கா பிரிட்டானியா இஸ்ரேல்லாம் வந்து அங்கே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே இனி லாக்கி இல்லாததுன்னு சொல்லிட்டு இந்த போர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போர் முடியும் போது இவங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சு இவங்க நிலை மாறும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதை தான் இன்னைக்கு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா அமெரிக்காவுடைய படைத்தளபதியே வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. நம்ம நேற்றைய தினம் கூட பார்த்துருப்போம் ஐஆர்ஜிசியுடைய படைத்தளபதி என்ன சொன்னாங்க, ஈரான்லேருந்து நிச்சயமாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த மத்திய கிழக்குல வீழ்ந்துருச்சு, வீழதான் போகுது. இந்த போர் முடியும் போது இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போர் ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நேற்று தான் அவ்வளோ உறுதியாக அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கே இப்படி ஒரு செய்திகளை அவங்களுடைய ஊடகத்திலே போட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எங்க நிலைமை இப்போ அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்குது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லாம் எந்த அளவுக்கு வந்து ஓங்கி இருக்காங்க, ஒரே விஷயத்துல ஒன்று தாக்குதல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. அல்கைதா வந்து பார்த்தா சுன்னி இயக்கம், ஹவுதீஸ் வந்து பார்க்கும்போது சியா இயக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எல்லாம் வந்து பெரும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே. அப்படி இருக்கும் போது கூட இன்னைக்கு ஹவுதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரோன்களை எல்லாம் சப்ளை பண்றாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இது எப்படி சாத்தியமாச்சு, இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து என்ன இருக்காது, லிங்கே இருக்காதே அப்படிங்கிறதையும் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. இப்ப எதுக்கு வந்து இந்த சமயத்துல ட்ரோன்களை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கிருந்து நீங்களும் தாக்குங்க, அந்த இஸ்ரேல் வந்து வெட்டியாதான் இருக்குது, அதை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை அவங்க பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பார்க்கும்போது ஈரானுடைய பின்புலத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவாகட்டும் ஹவுதிக்கள் ஆகட்டும் ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு குரூப் ஆகட்டும், அது இல்லாமலும் நிறைய இயக்கங்கள் வந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருக்காங்க. அப்படி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்தா மத்திய கிழக்குல அமெரிக்கா இஸ்ரேலு இந்த கூட்டணிகள்லாம் இருக்காங்களே, இந்த ஜியோனிச நாடுகள் இந்த மேற்கத்திய நாடுகள் இவங்களில எதிர்க்கறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க. அதுல ஈரான் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடா இருக்கு. அவங்க அப்படி ஒரு அடி அடிச்சு கூட அமெரிக்கா பிரிட்டானியால ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணி கூட அவங்களால தடுக்க முடியல. 10வதுக்கு வந்து திருப்பி கூட அடிக்க முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப யாருடைய கை மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது தரையில, இதே வந்து கடல்ல எடுத்துக்கிட்டா பிராஸ்பெக்டி கார்டியன் ஒரு குரூப்பே சேர்ந்து போனாங்க, போனதுல என்னாச்சு படுதோல்வி அடைந்திருக்காங்க.
பல நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கூட வந்தவங்களாம் இப்போ பின்வாங்கிட்டாங்க. அவங்களுடைய போர்க்கப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கே போயிட்டாங்க. கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொன்ன இவங்க ஆனாலும் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. இதில் ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, மத்திய கிழக்கு முழுவதும் வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, அத்துமீறி கொண்டு போய் இராணுவ தளத்தை கட்டி வச்சிருக்கு எல்லா இடத்துலையும். சிரியாலெல்லாம் நீங்கள் இராணுவ தளத்தை காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மத்திய கிழக்கை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இத்தனை இராணுவ தளத்தையும் கட்டி வச்சிருக்கோம் சொல்லிட்டு கட்டி வச்சு, அங்கே வந்து அமெரிக்காவுடைய இராணுவத்தினர் வந்து எத்தனையோ நபர்கள் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்காக 5000-க்கும் மேற்பட்டவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க. அத்தனை இருக்கும்போது இத்தனையும் நீங்கள் எதுக்கு செஞ்சீங்க? உங்களால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலையே, தரையிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கடல்லையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளோ வருஷம் அங்கே இருந்தும் உங்களால் இது கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படிங்கக்கூடிய அசிங்கம் தான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு மிஞ்சி இருக்குது. அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டானியா, அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏமன்ல வந்து வான்வழி தாக்குதலா செஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. எவ்வளவு வான்வழி தாக்குதல், 460 வான்வழி தாக்குதல் இதுவரையும் செஞ்சுட்டாங்க. அதுல 45 பேர் என்ன இருக்காங்க, ஏமனை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இறந்திருக்காங்க. அவங்களெல்லாம் படுகொலை பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஏவுகணை தாக்குதல் மூலமாக. ஆனாலும் அது மூலமா அவங்களுடைய ஆயுத களஞ்சியத்தை அழிச்சிட்டாங்களான்னு கேட்டா அழிக்க முடியல. அதை அழிக்கிறக்காக நாங்க தாக்குதல் செய்யறோம்னு மட்டும் போய் சொல்லிட்டே இருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஆயுத களஞ்சியத்தை அழிச்சிட்டோம்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. அது ஆனா அவங்க வந்து இதுவரையும் அந்த ஆயுத களஞ்சியம் எங்க இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் இருந்துருக்காங்க. இந்த நொடி வரையும் அவங்களுக்கு அந்த ஆயுதம் எல்லாம் எங்கிருந்து வருது, எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கூட இருக்கட்டும், இதுவரையுமே அவங்க எங்கிருந்து வந்து ஏவுகணை தாக்குதல் பண்றாங்கன்னே இன்னும் கண்டுபிடிக்கல. ஹவுதிக்கள் இவங்க மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப வந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய போர்க்கப்பலை நோக்கி தாக்குதல் பண்றாங்க, சரக்கு கப்பலை நோக்கி தாக்குதல் பண்றாங்க. அது எங்க இருக்குதுன்னே தெரியல. அவங்களுடைய இராணுவ தளத்தை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்னு கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்களுடைய இராணுவ தளம் எங்க இருக்கு, அங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே அவர்களுக்கு தெரியுது. ஆனா ஹவுதிக்களுடைய இராணுவ தளத்தை பயன்படுத்தக்கூடிய முறையை கூட இன்னும் அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பெரிய விஷயம் ஒண்ணு வந்து வெளியாகி கொண்டிருக்குது. என்னைக்குமே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேரடியா போர்ல நின்று சாதிச்சதா சரித்திரமே இல்லை. எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களுடைய உளவுத்துறை இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு திருட்டுத்தனமா ஏமாத்தி சண்டையை கொண்டு வந்து பிரிச்சு விட்டு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சுதான் இவங்க வந்து காரியத்தை சாதிப்பாங்க. அப்படிதான் இஸ்லாமிய நாடுகள்ல இந்த நொடி வரையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுல ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஏமன்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, ஃபோர்ஸ் 400 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஒரு டீம் வந்து உள்ள வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. எதற்காகனா உளவு வேலையை பார்க்கறதுக்கு. அந்த உளவு வேலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமன்ல வந்து பயங்கரவாத தாக்குதலை கொண்டு வர்றதுக்கு, வெடிகுண்டு தாக்குதல் செய்யறதுக்கு, மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறதுக்கு, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற மாதிரி சண்டையை மூட்டி விடுறதுக்கு, எல்லாவற்றுக்கும் மேல அவங்களுடைய இராணுவ தளம் எங்க இருக்குது, அவங்களுடைய ஆயுத களஞ்சியம் எங்க இருக்கு, அவங்க எப்படி ஆயுதத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்க, எப்படி ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து தாக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன முயற்சியில அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அந்த இராணுவ தளமும் அந்த ஆயுதத்துக்கும் சம்பந்தமான முக்கியமான அதிகாரிகள் யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அவங்க ஃபோர்ஸ் 400 அப்படிங்கக்கூடிய பேர்ல அவங்க ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எத்தனை ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 18 ஆட்களை வந்து இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த உளவு வேலையை பாக்குறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த தகவல் எப்ப வருதுன்னு பார்த்தா இப்பதான் வருது. ஏன்னா கையங்காலமா இப்ப ஹவுதிஸ்ட் அவங்க மாட்டிருக்காங்க. இப்படி அவங்க உள்ளக்குள்ள போனவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு மட்டும் 300 ரியால் வந்து சம்பளம் கொடுத்து இவங்க வச்சிருக்காங்க டெய்லியும் ஒரு நாளைக்கு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த 18 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு 60 பேருன்னு சொல்லிட்டு கூலிக்கு ஆள் செய்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பார்த்துக்கணும், 18 பேரும் 60 பேர்த்து ஆள் செய்திருக்காங்கன்னா எவ்வளவு பேர் வந்து அங்க உழவு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அத்தனையும் பார்த்து இவங்க சொன்ன தகவலை வச்சுதான் அமெரிக்காவுடைய கப்பல் வந்து ஆயுத களஞ்சியம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஒண்ணுமே இதுவரையும் ஆகல. 45 பொதுமக்களை கொன்னதுதான் மிச்சோங்கிற மாதிரி எந்த ஒரு முக்கியமான தாக்குதலையுமோ இல்ல பெரிய தாக்குதலையோ இதுவரையும் பண்ணல. சும்மா வந்து கணக்கே இல்லாம 18 தாக்குதல், 20 தாக்குதல், ஒரே நேரத்துல 65 தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா அதனால எந்த பெரிய அழிவும் இல்ல. அதான் அவங்களே அன்சாருல்லாவுடைய தலைவரே என்ன சொன்னாரு, அவங்க காலி இடத்த தான் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து தாக்குதல் செய்யறதுக்கு இவங்கதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வழியாக அந்த உளவாளிகள் எல்லாம் 18 பேர்த்தையும் பிடிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன தகவல் வந்துச்சுன்னா 10 பேர்த்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதை தொட்டு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரையும் அந்த தகவல் பார்க்கும்போது 18 பேர்த்தையும் பிடிச்சு அந்த 18 பேர்த்தையும் விசாரிச்சதுல அவங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருக்காங்க, நாங்க கூலிக்கு தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு இப்ப வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்திருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட அடுத்த கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. கடைசியாக இவங்களுக்கு நாங்க தூக்கு தண்டனை தான் கொடுப்போம் அப்படிங்கறதையும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஹவுதிக்கள் உறுதியாக சொல்லிட்டாங்க. இந்த வேலை வேற இவங்க 3 மாசமா பாத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களால நேரடியாவும் ஒன்னும் சாதிக்க முடியல, இவங்களுடைய உளவுத்துறையும் ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கியே இல்லை.
பத்தாவதுக்கு அந்த உளவு தகவல் எல்லாம் கொடுத்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மூலமாக தாக்குதல் செய்ய வைக்கலாம். அப்ப என்ன ஆயிரும்னா நாம நேரடியா வரமாட்டோம், அவங்களுக்குள்ளதான் வந்து பிரச்சனை வருங்கிறனால அந்த மாதிரி காரியத்துல எல்லாம் வந்து இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. நேரடியா அழிக்க முடியாம எப்படி எல்லாம் வந்து பின்புறமாக வந்து முயற்சி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு இன்னைக்கு வந்து மண்ணை கவியிருக்காங்க. இது இல்லாம இன்னொரு செய்தின்னு பார்த்தா, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒன்று 2 வாரத்துக்கு முன்னாடி கிளம்பி போச்சு. அந்த கிளம்பி போன கப்பல் இப்ப வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தா, போர்க்கப்பலை குறி வச்சே தாக்கிட்டு இருக்காங்க ஹவுதிக்கள். எப்ப இவங்க ரஃபா மேல கை வச்சாங்களோ அப்ப இருந்து வந்து போர்க்கப்பல் மீது அதிகமான தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மட்டுமே பார்த்தா ஃபர்ஸ்ட் 6 ட்ரோன்களையே வந்து அவங்க போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போர்க்கப்பலுக்கும் ஹவுதிகளுக்கும் மட்டுமே 6 மணி நேரத்துக்கு மேல தாக்குதல்கள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அதுலதான் வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த தகவலில் அவங்க வெளியே கொடுப்பாங்களான்னு பார்த்தா 6 மணி நேரம் அடிச்சுக்கிட்டதையோ இல்ல வந்து தாக்கப்பட்டதையோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ட்ரோன் வந்து நாங்க தடுத்துட்டோம்னு மட்டும் தான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் 2 வாரத்துக்கு முன்னாடி தாக்கப்பட்ட போது ஒரு கப்பல் வந்து பற்றி எரிஞ்சிச்சு. அது வந்து பார்த்தா போர்க்கப்பலா இருந்துச்சு. அமெரிக்காவுடைய பல போர்க்கப்பல் அங்க வந்து நின்றுட்டு இருக்கு. அதுல ஒரு கப்பல் தான் அது. அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நாங்க சரி செய்யறோம்னு எடுத்துட்டு போயிருந்தாங்க, திருப்பி மோஸ்ட்லி கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு தொடர்ந்து இவங்க தாக்கிட்டு இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கப்பலை சரி பார்த்து இப்ப அதையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியன்ல அவங்க சொன்னதுதான் உண்மை. கடைசியா அங்க யார் இருப்பாங்க, அமெரிக்கா பிரிட்டானியா மட்டும் நிற்பாங்க. வெறும் 3 கப்பல் தான் நிற்கும். அந்த 3 கப்பலுக்கும் வந்து ஒரு வேலையும் இல்லை, ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே நாங்க போயிருவோம் அப்படின்னாங்க. ஏன்னா இப்ப நிலைமை அந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு, நாங்க தான் அடி வாங்கிட்டு இருக்கோம், நாங்க எதுக்கு போனோமோ அதை நாங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா ஒட்டுமொத்தமா விட்டுட்டு வந்தா அது அமெரிக்காவுக்கு வந்து கேவலம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு அடி வாங்கிட்டாவது வந்து அழுதுகிட்டு அங்கே நிக்கிறதுக்காக அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் காத்து கிடக்கு. ஆனா மத்தவங்க யாரும் வந்து அப்படிலாம் காத்து கிடக்க மாட்டாங்க, எல்லாருமே திரும்பிதான் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தா அமெரிக்காவுக்கும் ஹவுதிகளுக்கும் நடுவில் நடந்த நேரடியான விஷயங்கள்னு சொன்னா, அது இல்லாம எம்எஸ்சி டியாகோ அப்படிங்கக்கூடிய கப்பலை தாக்கியிருக்காங்க. முதல்ல இவங்க எப்படி தாக்குதல் பண்றாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ட்ரோன்களை அனுப்புறாங்க. ட்ரோன்களை அனுப்புறன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மறுபடியும் ஒரு ட்ரோனை அனுப்பி அதை வந்து முறியடிப்பாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க, பேலஸ்டிக் ஏவுகணையில வந்து வீசிடுறாங்க. அது வந்து போய் தாக்கி அந்த கப்பலானது சேதமடையுது. இந்த டெக்னிக் யாருடையது, இது ஈரானுடைய டெக்னிக். ஈரான் எப்படி இஸ்ரேல் அடிச்சாங்கன்னு பார்க்கும்போது, முதல்ல ட்ரோன் அமுச்சு விட்டாங்க. அந்த ட்ரோன் 4 மணி நேரமா டிராவல் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல பேலஸ்டிக் ஏவுகணைகளை வீசினாங்க. பேலஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாம் என்னாச்சு, இஸ்ரேலை வந்து தாக்குச்சுன்னு சொல்லிட்டு தான் ஈரான் தரப்புல இருந்து அவங்க வெளியிட்டாங்க. அதே டெக்னிக்கை இப்போது வந்து ஹவுதிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது இல்லாம ஒரு எண்ணெய் கப்பல் விக்டோரியா அப்படின்னு, எம்எஸ்சி விக்டோரியான்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கப்பல், அந்த கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணலாது, அது பின்வாங்கல, பின்வாங்காம எஸ்கேப் ஆலாம் வேற ரூட் வழியான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 2வது தாக்குதல் போட்டதுக்கு அப்புறம் தான் இனி நம்மளால பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கியிருக்காங்க. பாதி அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் கப்பலை வந்து பற்றி எரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்.